வந்திருக்க நம்ம பிரசன் மீடியா எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். அண்ட் பேரரசு சார், ஸ்னேகன் சார், அண்ட் ஸ்டேஜில் இருக்க மற்ற டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் பெரிய வணக்கங்கள். அண்ட் பெரிய கங்க்ராச்சுலேஷன் ப்ரொடியூசர் சார், நான் உங்கள் ஃபேமிலிக்கு தான். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிற கொஞ்சம் காசாக இருந்தாலும் அதை மல்டிபிள் எப்படி பண்ணலாம், சேவ் எப்படி பண்ணலாம், இல்லை சேஃபாக எந்த பிஸ்னஸில் போடலான்னு யோசிக்கிற இந்த ஒரு டைமில் சினிமாவில் போடலான்னு சொல்லி நீங்கள் அவ்வளோ தூரம் வந்து கிளம்பி இங்கே வந்து உட்காந்து நீங்கள் இதை செஞ்சு முடித்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு இவெண்ட் பண்ணுறதே மிகப்பெரிய விஷயம். அண்ட் இதில் நிறைய பேர் சொன்னது வந்து எனக்கு இது ஃபஸ்ட்டு படம் எடிட்டராக, ஃபஸ்ட்டு படம் மியூசிக் டைரக்டராக, டைரக்டராக ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு இத்தனை பேருக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து நீங்கள் சினிமாவில் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு வந்து என்னோடய பெரிய பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி. அதை நினைக்கும்போது டைரக்டர் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ரெண்டு பேருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். இந்த படம் நல்லா வெற்றிகரமாக அமையணும். அண்ட் ஸ்னேகன் சார் வந்து சின்ன படம், பெரிய படம், இல்லை ஒரு ஃப்ரெஷர்ஸ் பண்ணுற படம்னு பார்க்காம இந்த படத்துக்கு அவர் லிரிக்ஸ் எழுதியிருக்காருன்னு நினைக்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குது சார். நீங்கள் சும்மா கெஸ்ட்டாக வந்திருக்கீங்கன்னு நினச்சேன், பட் இங்கே பார்க்கும்போது தான் தெரியுது உங்களோட இன்வால்மெண்ட் அண்ட் சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அண்ட் மைக்கேல் பிரதர், நான் வந்து குட்டி பையனாக ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரோவோட படத்தில் நலனும் நந்தினியும்ல ஒரு சின்ன சீன் பண்ணியிருந்தேன். ஆஃப்டர் 10 இயர்ஸ் இப்போ பார்க்கும்போதும் அதே ஹார்ட் ஒர்க், அதே கன்சிஸ்டன்சி, அதே ஃபோக்கஸோடு இன்னமும் ஒரு ஹீரோவாக படம் பண்ணிகிட்ருக்காருன்னு நினைக்கும்போது அது மிகப்பெரிய விஷயம் சினிமாவில். ஏன்னா அந்த ஹார்ட் ஒர்க் கன்சிஸ்டன்சியாக இல்லைனா அது கண்டிப்பாக பண்ண முடியாது. அவர் இன்னுமே அதை பண்ணிகிட்ருக்காருன்னு நினைக்கும்போது அதுவும் பெரிய இன்ஸ்பைரிங்காக இருக்குது பிரதர். வாழ்த்துக்கள். அண்ட் நடிச்சிருக்க எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் வந்திருக்க எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஆரகன், இந்த படத்துக்கும் எனக்கும் நிறைய ஒரு சம்மந்தம் இருக்குது. ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கும்போது ஹரி பிரதர் வந்து நான் பேசிகிட்டு இருந்தேன். அவர் அப்ராட்லேருந்து எங்கிட்ட தினமும் பேசுவார். அருண் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் சொன்னார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு சில பஞ்சாயத்து, நம்ம ஓடிட்டு இருக்கோம், இவ்வளோ நாளாக யாரும் வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன். கண்டினியூஸாக படம் பண்ணிகிட்டு இருந்தோமா, ஸோ அதனால் என்னால் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை இருந்தது. பட் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஸ்கிரிப்ட். ஃபஸ்ட்டு வந்து நான் ஹரி பிரதருக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். இன்றைக்கி சினிமா வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மியாகிட்டே போகிறாங்க. அவங்க கம்மியாக கம்மியாக என்ன மாதிரி மைக்கேல் மாதிரி ஒரு இருக்கிற ஒரு அப்கமிங் ஆக்டர்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். அவங்க அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து இந்த படம் எடுத்து இத்தனை பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை கொடுத்து அவங்களோட கெரியரை வந்துட்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்க வைக்கிறதுன்றதே அந்த ஒரு கனவுக்கே நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும். சரண் சொன்னாப்ல ரொம்ப க்யூட்டாக, எனக்கு முன்னாடி பேசிட்டாப்ல நிறைய விஷயம் சொல்லிட்டாப்ல. அப்போ சரண் சொன்னாப்ல அவங்க இவ்வளோ விஷயம் செய்கிறாங்க சினிமாவுக்கு, இது ரொம்ப பெரிய விஷயம். நானும் சொல்லணும்னு நினச்சேன், ஹரி பிரதர் இன்னும் நீங்கள் நிறைய நிறைய நல்ல விஷயம் செய்யணும். ஐ நோ யூ ஆர் வெரி ஸ்வீட் பர்சன். நீங்கள் மட்டும் கிடையாது, உங்கள் பிரதர்ஸ் எல்லாருமே. உங்ககிட்ட நான் பெருசாக பேசினதில்லை. ஆல் தி பெஸ்ட் பிரதர், செம்மையாக பண்ணுங்கள். அண்ட் அருண் ப்ரோ, உங்களோட ஸ்க்ராட்சிலேருந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் பார்த்துட்ருக்கேன். வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட் ராஜ், இவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப உழைச்சாங்க. அண்ட் இபி வசந்தகுலா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் பா. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குது, நிறைய ஒர்க் இருக்குது, அதெல்லாம் தாண்டி அவங்க நம்பின ஒரே ஒரு லேடி கிட்டத்தட்ட வந்துட்டு கிங் மாதிரி நின்று இவங்க வேலை செஞ்சுருக்காங்க இந்த படத்துக்காக. எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆல் தி பெஸ்ட் வசந்தா. அண்ட் மைக்கேல், நானும் மைக்கேல் ஒரே இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வருஷமாக நாங்களும் மாற்றி மாற்றி நிறைய பேசிப்போம். நல்லா அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ எனக்கு என்ன ஒரு பெயின், எனக்கு என்ன ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சோ அதே மாதிரி தான் மைக்கேலுக்கும் இருந்துச்சு. இன்றைக்கி நானும் சின்ன சின்ன படங்கள்லாம் பண்ணி இந்த ஒரு குட்டி இடத்துக்கு வந்திருக்கேன். என் கூட என்னோடய நண்பனும் வந்திருக்கேன்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் மச்சான். என்றைக்குமே சொல்கிறது தான், ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். கண்டிப்பாக ஒரு நாள் இன்றைக்கி இல்லைனா நாளை ஹிட்டு கொடுத்துருவோம். கண்டிப்பாக சினிமா கொடுக்கும் நம்மளுக்கு 100%. அண்ட் ஸ்னேகண்ணா, அந்த பேரரசு சார், அந்த சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. அண்ட் பிரசன் மீடியா, உங்களுக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை, உங்கள் கையில் தான் எங்களோட வாழ்க்கை எல்லாமே இருக்குது. நீங்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் டிப்ஸுக்கு நான் ஃபஸ்ட்டு பெரிய வாழ்த்துக்க சொல்லிடுவேன். பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு மிகப்பெரிய படத்தையும் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது இருக்குல்ல, அந்த ஒரு விஷயத்துக்கு நான் உங்களுக்கு ரொம்ப பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். என் பணமும் ஒன்று அர்த்தம் பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் அலாட். அண்ட் ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஆரகன் படம் இந்த மேடை வரைக்கும் வந்ததற்காக நிறைய பேர் உழைச்சிருக்கிறாங்க. இந்த படம் வந்து நிறைய பேர் என்னென்னா, ஏதோ நான் வந்து இங்கேயும் மிகப்பெரிய ஒரு உயரத்தில் தூக்கிட்டு ஸ்னேகன் எழுதியிருக்காரு அப்படின்னு. நான் பாட்டு எழுதுறது தானே என்னுடைய தொழில்.
வெறும் 500 ரூபாயில் ஆரம்பித்து இன்றைக்கு ஒரு பாட்டுக்கு 3 லட்சம் ரூபா வாங்க வரைக்கும் என்னுடைய தமிழ் இணை வளர்த்திருக்கிறது. சினிமாவுக்கு தான் பாட்டு எழுத வந்தனே தவிர காசுக்கு பாட்டு எழுத வரவில்லை, நடிகர்களுக்கு பாட்டு எழுத வரவில்லை. அதனால் எனக்கு நல்ல கதை நல்ல களம் அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அது யாருக்காக இருந்தாலும் எழுதணுங்கிறதும் ஏன்னா கடைசி வரைக்கும் எழுதிக்கிட்டே இருக்கணும், அந்த ஒரு வரம் மட்டும் கிடைக்கணுங்கிறதும். ஆனால் இந்த படத்தோட இயக்குனர் அருணை பற்றி சொல்லணும், என்கிட்ட முதல் முதல் தொடர்பு கொள்ளும்போது அண்ணே பார்க்க வரணும்னு. அதுக்கு வந்து என்னுடைய ஜிம் மாஸ்டர்லாம் பிடிச்சி அங்கங்கே பேசி வந்தார். அவர் வந்து வார்த்தைகளுக்கே காயப்படாமல் பேசக்கூடிய ஒருத்தர். அவர் அருண் எப்படி இருக்குன்னா அண்ணே அப்படிம்பது அப்படிதான் ஆரம்பிச்சிருப்பேன், அப்படிதான் ஆரம்பிப்பார் அவருடைய வார்த்தையும். அப்போ வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆச்சா இருக்குது, அண்ணே சின்ன படம்னே கொஞ்சம்தானே சம்பளம், தயவு செய்து நானும் அவன் பாட்டு எனக்கு வேணும்ண்ணே, நான் உன் ஊருக்காரன் தானே, நிறைய அதுக்கெல்லாம் என்னெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லாம் செஞ்சுட்டே இருக்கார். அதனால் ஒன்றும் இல்லை, நான் பாட்டு எழுதுறேன் அவ்வளோ தானே, அதுதானே சொல்ல வர அப்படின்னு சொல்ல முடியும்போது ஆமாண்ணே ஆனால் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா 10 படம் எழுதுறேன்னா அதில் 3 படம் நான் ஃப்ரீயாக தான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், என்னை தேடி வருகிறவருக்கு என்னுடைய உழைப்பை நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அந்த வகையில் இந்த இளைஞர்கள் கூட என்னை சேர்த்துக்கிட்டாங்கிறது எனக்கு தான் பெருமையான விஷயம். அதை பார்த்தீங்கன்னா அந்த டெக்னீஷியன்லாம் கூப்பிட்டு பார்க்கும்போதெல்லாம் டீ கடை பாய்ஸ் மாதிரி இருக்காங்க, ஜாலியாக ஒரு சினிமாவுக்கு போயிட்டு செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போயிட்டு சொன்ன அப்படியே சாயந்தரம் வந்து ஒரு டீ அடிச்சுட்டு ஜாலியாக பேசிட்டு அங்கே எங்கே அப்படியே கலைஞ்சு போவாங்களோ அந்த மாதிரி. அதை அந்த கேமராமேன்லாம் பார்த்தோன்னா நான் பயந்துட்டேன், ஏன்னா எவ்வளோ நம்பிக்கை அந்த எல்லா பேருமே அந்த ஒரு குழுவாக இருந்துக்கிட்டு அதை செய்த விதயம் அது அந்த அந்த விடயம் வந்து நம்ம கேட்கும்போது ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது இங்கே நிறைய பேர் வந்து தயாரிப்பாளர்களை சொன்னாங்க, ஹரிஹரன் பஞ்சலிங்கம் அந்த குடும்பத்துக்கே நம்ம நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒரு அண்ணன் சம்பாதிப்பார், ஒரு அண்ணன் பாதுகாப்பார், இன்னொரு அண்ணன் அண்ணன் வேறொரு தொழில் செய்வார், 3 சகோதரர்கள் அந்த 3 சகோதரர்களையும் அது 6 தழுவி வளர்த்த அம்மை வந்து இங்கே வந்து அவங்க வந்து தீபத்தை ஏற்றி என் பிள்ளைங்க எடுக்கிற எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்கிறது, நாங்கள் மொழி மேலே கொண்டு வச்சிருந்த அந்த காதல் தான் இங்கே வந்து சேர்ந்ததுங்கிறது. எல்லாரும் ஈழத்தமிழர்னு சொல்லுவாங்க, நான் ஆரம்பத்திலேருந்து அதை ஒரு வார்த்தையை அழுத்தமாக சொல்லி பதிவு பண்ணிகிட்டு இருக்கேன், அவர்கள் ஈழத்தமிழர்கள் என்பதை விட உலகத்தமிழர்கள் என்பதில் நான் உயர்வாகவே நினைக்கிறேன். இன்னைக்கு 174 நாடுகளில் அவர்கள் போய் சேர்ந்ததுனால தான் இன்னைக்கு தமிழர்களுடைய அடையாளம் இன்னும் கொஞ்சம் கூட மங்காமல் இன்றைக்கு ஒளி வீசி கொண்டிருக்கிறதுக்கு காரணமே நாடு விட்டு போன தமிழர்கள் தான். அதே மாதிரி அருண் ஒரு வார்த்தையை சொன்னார், என்ன நம்பி என்ன நம்பி அப்படின்னு வார்த்தை சொன்னார். எப்படி ஒரு சும்மா வந்து வீடியோ காலில் பேசினேன் சார், ஆனால் என்ன நம்பி படத்தை கொடுத்தாங்கன்னு. பாவம் எங்கள் ஈழத்தமிழர்கள் ஆகிய உலகத்தமிழர்கள் எப்போதும் இந்திய தமிழர்களை நம்பிக்கொண்டு தான் இருக்கிறார்கள், இவர்கள் தான் நம்பும் இருக்கிறார்கள். எப்போதுமே இந்த மண்ணின் மீதும் இந்த மக்களின் மீதும் இந்த மொழியின் மீது மிகப்பெரிய ஒரு ஒரு நம்பிக்கையும் ஒரு அன்பும் அளவு கடந்த எனக்கு ஏறத்தால குறைந்த பட்சம் நான் ஈழத்தமிழர்கள் வாழ்கிற அத்தனை நாடுகளுக்கு நான் பயணப்பட்டிருக்கிறேன். அப்போ அவங்களோட நெருங்கி பழகும்போது தான் அவங்களுடைய அந்த அன்பும் இந்த மண்ணு மீதும் இந்த மக்கள் மீதும் வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய இது இருக்கும். இங்கே உள்ள என்ன ரெண்டு ஒரு ஒரு அடிக்கடி நான் ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருப்பேன், இந்திய தமிழனுக்கு ஒரு இயலாமை இருக்கிறது. என்ன தமிழனுக்குன்னா நாமெல்லாம் ஒன்று சேர்க்கணும், ஒன்று சேர்ந்தாதான் ஏன் பக்கத்து ஒரு தமிழனுக்கு குரல் கொடுக்க முடியும், நம்ம ஒன்றே சேர முடியல. அரசியலாலும் மதத்தாலும் இனத்தாலும் ஜாதியாலும் பிரித்து வச்சுட்டான். ஒரு வீட்டில் 2 அண்ணன் தம்பி இருந்தால் 2 பேரும் 2 கட்சியில் இருக்கான். முதல்ல இவன் வந்து இனமாக உறவாக ஒன்று சேரத்துக்கே எங்களால் முடியலையே, நாங்கள் எப்படி குரல் கொடுக்க முடியுங்கிற இயலாமை இந்திய தமிழர்களிடம் நிரந்தரமாக இருக்கிறது. ஆனால் உலகத்தமிழர்களுக்கு என்னன்னா எங்களை கை தொட்டா எல்லாரும் குரல் கொடுக்குறான்னடா, நீங்க மட்டும் அமைதியா இருக்கீங்கன்ற ஒரு வெறுப்பு இருக்கிறது. ஆனா இரண்டுமே என்றைக்காவது சேருகிற அந்த காலம் மிக 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 விரைவில் கலையின் மூலியமாகவோ கலாச்சாரத்தின் மூலமாகவோ மொழியின் மூலமாகவோ நெருங்கி கொண்டே இருக்கிறது, நடந்தே தீரும் என்ற நம்பிக்கை என் போன்றவர்களுக்கு அழுத்தமாக இருக்கிறது. இதுக்கு அடுத்தது அண்ணன் சுப்பிரமணிய சிவானன் பேசும்போது சொன்னார், ஆரகங்கிறதுக்கு பல்வேறு அர்த்தங்களை சொல்லி வச்சிருக்காங்க, அந்த கொலகாரம் கெட்டவனெல்லாம் கொலை செய்வான்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் தெய்வ கதையினாரு, இந்த கதையை கேட்கும்போது நானும் இப்படி தான் பயந்துட்டேன். இந்த கதையை கேட்ட உடனே எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. நீங்கள் 2வது சேனல் எடுத்து ஜேனர் சொன்னீங்களே அதுதான். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் மாயவித்தை கதைகள் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். அருண் பயந்துடாங்க, நான் கதையை சொல்ல மாட்டேன். ஐயோ, ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒரு குணம் இருக்கிறது, ஒரு வேர்களுக்கு குணம் இருக்கிறது, ஒரு பூக்களுக்கு குணம் இருக்கிறது. அடிக்கடி இங்கே எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு பூவின் ஆயுள் என்னன்னு கேட்டால் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 24 மணி நேரம் வாங்க. அது அல்ல ஆயுள், அந்த பூ மரத்தில் பூத்தால் அந்த மரம் எப்போது நடப்பட்டதோ அதிலிருந்து ஆயுள் தொடங்குகிறது.
24 மணி நேரம் வாடாமல் இருப்பதற்காக 20 வருடமாக காத்திருந்து மலர்கிறது. அந்த மாதிரி நாம நினைக்கிறது இல்ல. ஒவ்வொரு வருடம் மரம் செடி கொடிகளுக்கு வரலாறு வேறு, தன்மை வேறு, குணங்கள் வேறு. நான் இடையில வந்து நான் இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு நான் ஒரு காலத்துல வந்து எங்கெல்லாம் சித்தர்கள் வாழ்ந்தார்களோ அங்கெல்லாம் தேடி போயிட்டு இருப்பேன். அப்படி ஒரு காலகட்டத்துல சதுரகிரிக்கு போகும்பொழுது எனக்கு ஒரு நிகழ்வு கண்ணால நேராக பார்த்தது. ஒரு 5 நண்பர்கள் போயிட்டு இருக்கிறோம். ஒருவர் ஒரு குறிப்பிட்ட தூரம் நடக்கிற வரைக்கும் நடந்துட்டு அவரால் நடக்கவே முடியல. என்னன்னு சொன்னார்னா, இல்லை என்னுடைய சிறுநரகத்துல வந்து கள் இருக்கு, கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணிட்டேன். 3 மாசம் நல்லா இருக்கு, ஆனா 4வது மாசம் மறுபடியும் அதே தொடங்கிடுதுன்னாங்க. அப்ப கூட ரொம்ப அழுக்கா இருப்பாரு. மதுரையில இன்னொரு நண்பர் இருக்காரு. அவர் 10 நாளைக்கு வீட்டில் இருப்பாரு, 20 நாளைக்கு காட்டில் கிடப்பாரு. பொண்ணுல பொண்டாட்டி யாரையும் கண்டுக்க மாட்டாரு. அவர் பாட்டுக்கு போறாரு, திடீர்னு காணா போயிடுவாரு. அப்புறம் போன் பண்ணுவாரு, ஆனா நான் அசாமில் இருக்கேன், ஒரு 500 ரூபா காசு போட்டு வரீங்களாம் பாரு. ஏன்னா எதுலையுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு நண்பர் இங்க கூட வந்தாரு. ஆனா என்னன்னா, அந்த ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, அப்படியே பேசாமலே வந்துட்டு கோயில் இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும், அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. திடீர்னு காட்டுக்குள்ள போனாரு. ஒன்று ஒரு சின்னோண்டு இலை, அது கையில் கூட கண்ணு கூட தெரில, நேரடியாக பார்த்தது இது. இங்கே வாங்க அப்படின்னாரு. அவர் அதிகமாக பேச மாட்டார். இந்த வழியில் துடிச்சவரை கூப்பிட்டு வாய் திறக்காமல் போட்டு மெல்லு அப்படின்னு போட்டு அடக்கிட்டார். அடக்கி முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் வயிறு எரியும், உனக்கு வந்து சிறுநீரகம் வரும், நீ உடனே அதை போய் நீ வந்து சிறுநீரகத்தை கழிச்சிரு அப்படின்னாரு. கொஞ்சம் நேரம் தாங்க சொல்லி அதிகபட்சம் ஒரு 5 மணித்துளிகள் கூட இல்லை. ஓடி வயிற்றை பிடிச்சிட்டு அப்படியே சுருண்டு விழுந்தான். அந்த இடத்துல அவரோட சிறுநீர் கழிச்ச இடத்துல பார்த்தீங்கன்னா பிளட்டோட வெளியில வந்துச்சு. ஏன்னா அவ்வளவு வீரியம் இத்தினோண்டு செடிக்கு இருக்கிறது. அப்ப ஒரு காலத்துல மாய வித்தைகளையும் சாமி தெய்வ கதைகளையும் புராணங்களையும் நடக்கிறதெல்லாம் நம்ம நம்பாம இருந்தோம் இல்லையா? நம்ம வீட்டுல வளர்ற செடி கொடிகளுக்கும் வேர்களுக்கும் மலர்களுக்கும் அவ்வளவு குணங்கள் இருக்கிறது என்பதை நான் மீண்டும் நினைவு கொள்வதற்கு இவர் சொன்ன கதை எனக்கு உதவியது. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கதை களம் கண்டிப்பாக இந்த கதை வெல்லும். இதுல வந்து வேலை செய்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அதை வாழ்த்த வந்த எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றி. ஏன்னா நான் வந்து ஒரு பாடலாசிரியராக மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஈழ உறவுகள் உலக உறவுகளிடம் கொண்ட மதிப்பின் காரணமாக தான் இந்த மேடைக்கு நான் வந்திருக்கிறேன். எனவே நான் உழைத்த படம் நான் வருவேன் என்று ஒவ்வொரு இடத்துலையுமே நான் சொல்லிட்டு இருப்பேன். எனவே இந்த படத்துக்காக உழைத்தவர்கள் எல்லாத்துலேயும் முக்கியமானவங்க வந்து வசந்த குலா அவர்கள். அவங்க வந்து அவங்களே ஒரு ப்ரொடியூசர் மாதிரி எல்லா பாரத்தையும் எடுத்து போட்டு செய்த வேலை, எல்லாத்தையும் தொடர்பு கொண்டு எந்தெந்த நேரத்தில் யார் யாருக்கு பண்ணணும் அப்படிங்கிற விஷயம், இது நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் இளைஞர்களாக சேர்ந்து இயக்கி அதை தயாரித்து அதை வந்து சரி பண்ணி இன்னைக்கு முழுசாக கொண்டு வந்து இந்த மேடையில் நிறுத்தியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படம் வெற்றால் என் தமிழன் வெல்வான். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.